தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் அந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸஸில் முக்கியமான கோர்சஸாக ஒரு கோர்ஸ் இருக்குது அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறது சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸை பற்றிய முழுமையான டீட்டெயில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கிறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் படித்த எவ்வளோ ஃபீஸ் வந்து நமக்கு செலவாகும் இது இல்லாமல் இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமா எந்தெந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அந்த வேலையில் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரி டோட்டலான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் நம்ம கமெண்ட்டில் ஏற்கனவே போட்ட வீடியோ கீழே கண்டிப்பாக அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டரை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து இப்போ வந்து மேக் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை மருத்துவ படிப்பு இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் இதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் பத்தாம் வகுப்பு முடிச்சிங்கன்னா இதனுடைய ஸ்டடி பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் படிப்பாக இருக்கும் இன்னும் சில காலேஜஸில் இது வந்து ஒன் இயர் படிப்பாக இருக்குது ஏன்னா டிப்ளமோ கோர்சஸ்ன்றதில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுருக்காங்க இதனுடைய பீரியட் ஸ்டடி பீரியட் அப்படின்னு சொல்கிறது இதில் முக்கியமாக நாட்டில் வந்து பல துணை மருத்துவ படிப்புகள் இருந்தாலும் இதில் டிப்ளமா படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான படிப்பாக வந்து இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிற அந்த சானிடரி இன்ஸ்பெக்டரானது இருக்குது இதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு கிடையாதுன்றதுனால அது ரொம்பவே வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் டென்த்து அல்லது டுவெல்த்தில் வந்து மெரிட் பேஸ்டு அட்மிஷன் தான் இதில் நடக்குது குறைந்தபட்சம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் போதும் மதிப்பெண் உங்களுக்கு இந்த படிப்பில் வந்து இடங்களானது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனியார் மருத்துவ அமைப்புகளில் வேலை செய்ய விரும்புவர் வந்து இந்த டிப்ளமாவில் இருக்கிற இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிப்பு வந்து நல்ல ஒரு தேர்வாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உயிரியல் மற்றும் அடிப்படை மருத்துவ நடைமுறைகள் குறித்த அறிவு வந்து இருக்கிறவங்க இதில் தேவைப்படுறாங்க அதிகமாக சுகாதார பிரச்சனைகளில் இருக்கிற நோயாளிகள் இவங்க எல்லாேருமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு உதவும் குணமுடையவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த துறைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்க தான் தேவையும் படுறாங்க இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வருஷத்துக்கு வந்து இருபதாயிரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது காலேஜஸ் காலேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தில் கூட இந்த படிப்பை சொல்லித்தராங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருந்துன்னு சொன்னால் ஜாப் ஆஃபர் அப்படி நம்ம எடுத்துக்கும்போது முனிசிபால் கார்ப்பரேஷன் ஹோட்டல் செயின்ஸு ப்ரைவேட் மெடிக்கல் பாடிஸு அண்ட் டயக்னோசிஸ் சென்டர்ஸு அதுக்கப்புறம் லெபரட்ரிஸு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு கிளினிக்ஸு இந்த மாதிரி இடங்களில் நமக்கு வந்து வேலை வாய்ப்பானது அதிகமாகவே காத்துக்கிட்டு இருக்குது அதனால் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு படிப்பு தான் ஸோ நமக்கு வந்து பெரும்பாலும் எல்லோரும் போகிறது வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி போவாங்க இந்த மாதிரி படிப்பு நம்ம கிடைக்கிது அப்படின்னு கிடைச்சா படிக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற அதர் கோர்ஸை நம்ம எடுத்துக்கும்பொழுது குறைந்தபட்ச கல்வி தகுதி வச்சுருந்தாவே போதும் இந்த படிப்பு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ன்றதை நம்ம படிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்